இன்னைக்கு நம்ம முட்டை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு முட்டை, சின்ன வெங்காயம், கோதுமை மாவு, உப்பு, ரெண்டு பச்சை மிளகாய். முதல்ல நாம இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன். முதல்ல நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம். இது நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலங்கிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுக்க போகிறோம்.
ஸ்லோவில் வச்சு தான் பண்ணணும். ஆயில் வச்சுன்னா சப்பாத்தி ரொம்ப தீஞ்சிடும், அதனால ஸ்லோவில் பண்ணலாம் நல்லது. சூப்பரா வருது, நல்ல வாசனை வருது, முட்டையும் சப்பாத்தியும் சேர்ந்த வாசனை. குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சப்பாத்தியும். பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முட்டை சப்பாத்திக்கு சைடிஷ் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம சைடிஷ்க்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், தக்காளி, கடுகு, வெல்லம் கரைசல், புளி கரைசல். இப்போ நம்ம இந்த தக்காளியை அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அடுத்து நம்ம செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டோம்.
காஞ்ச பிறகு கடுகு போடணும். காஞ்சிச்சு. அடுத்தது வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கோம். வெங்காயம், பூண்டு, பச்சைமிளகாய், அந்த வேலை பச்சை ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அடுத்தது கொஞ்சமாக உப்பு, வெல்லம் கரைப்போம் கொஞ்சம். இப்போ நமக்கு சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் பண்ணோம். இப்போ முட்டை சப்பாத்தி வித் தக்காளி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடிய டிஷ் இது, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு.
தேங்க்யூ.